வணக்கம் எவ்ரியான். நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வச்சுருக்கா, 4 ரூபாய்க்கு வாங்கினா எவ்வளோ நல்லா இருக்கும்ல, அந்த ஹாப்பினஸ்லாம் செம்மையாக இருக்கும்ல, வேறு லெவலில் இருக்கும் அந்த ஹாப்பினஸ்லாம். அந்த ஹாப்பினஸ்லாம் நான் எனக்குமே கிடைக்கும். 40 லட்சரூபாக்காரர் 40 லட்சரூபாய்க்கு தான் விற்பாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா 40 லட்சரூபாக்கார 60 லட்சரூபாய்க்கு தான் பிளான் பண்ணுவாங்களே தவிர, மற்றபடி அது வந்து ப்ரைஸ் வந்து எனக்குமே குறைஞ்சு வராது. ஆனால் ஒரு மனுஷன் வந்து அவரோட சாஃப்ட்வேர் ஓனாக டெவலப் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் 90% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அவர் வந்து சிம்பிளாக வந்து சும்மா கீழேருந்து நல்லா டாப் பொசிஷனுக்கு போகிறதுக்குள்ளேயே அவர் வந்து ஒரு டீல் சைன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே அவர் வந்து இறந்து போயிட்டார் ஹார்ட் அட்டாக்னால. அது மட்டும் இல்லாமல் அவரோட லைஃப் அதெல்லாம் இந்த வீடியோவில் பேச போகிறது கிடையாது. இந்த வீடியோவில் வந்து மெயினாக பேச போகிறது வந்து 40 லட்சரூபா காருக்கு 4 ரூபாய்க்கு தான் கிடைக்காது, அட்லீஸ்ட் 4 GB படம் வந்து 8 KB கிடைக்கலாம்ல. அந்த டெக்னாலஜி வந்து ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் என்னதுனாக்கா ஜான்ஸ் லோட். அவர் வந்து என்னதுனாக்க ஒரு டச் எலக்ட்ரிக் என்ஜினியர். ஓகேவா, இந்த எலக்ட்ரிக் என்ஜினியர் வந்து என்ன பண்ணியிருக்காருனாக்க, படம் எப்படி இருந்தாலும் பேசிக்காக ஒரு 4 GB இருக்கும் இல்லையா, ஸோ அந்த 4 GB இருக்கிற ஒரு படத்தை வந்து 8 KB கன்வெர்ட் பண்ணுற டெக்னாலஜி வந்து இவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த டெக்னாலஜிக்கு பேர் வந்து ஒரு ஜான்ஸ் லாட் கோடிங் சிஸ்டம்னு அவர் வந்து ஸ்லாட் கோடிங் சிஸ்டம்னு சொல்லியும் இவர் வந்து நேம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த டெக்னாலஜி வந்து 90% கம்ப்ளீட் ஆன உடனே இவர் வந்து என்ன ஐடியா பண்ணியிருக்காருனாக்க, இந்த டெக்னாலஜி வந்து ஃபிலிப்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபிலிப்ஸ், அந்த ஃபிலிப்ஸ்க்கு வந்து இந்த இதை வந்து வித்துடலாம்னு சொல்லி அவர் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் இந்த வந்து டீலெல்லாம் அக்செப்ட் பண்ணி சிஇஓட நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது நாளைக்கு வந்து மீட்டிங் செட் பண்ணியிருக்க மாதிரி இவர் வந்து அப்போ இருந்திருக்கு. அதாவது இவர் வந்து 1999 வந்து அவருக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து மீட்டிங் நடக்கிற மாதிரி இவர் வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. மீட்டிங் நடக்கிற நாள் இருக்குல்ல, அந்த நாளுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த நாள் அன்றைக்கி இவருக்கு என்ன நடக்குதுனாக்க, ஒரு ஹார்ட் அட்டாக் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அங்கேயே வந்து அவர் வீட்டில் இருக்கிற ஒரு கார்டன்லேயே இவர் வந்து விழுந்து இறந்து போயிடுறாருன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போல்லாம் இருக்கிற ஒரு மனுஷன் வந்து அந்த டெக்னாலஜி வந்துருந்ததுனாக்க இப்போ வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும். அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும், இப்போ வந்து அவங்க வந்து அவங்களோட ஹையர் எண்டு வந்து எவ்வளோனாக்க 4 GB வரைக்குமே இருக்கும் ஒரு படம். ஆனால் லோவஸ்ட்டு பார்த்தீங்கனாக்க 250 MB, அதாவது வந்து MB கணக்கில் தான் எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இவரோட டெக்னாலஜி மட்டும் வெளியே வந்திருந்ததுனாக்க பப்ளிக்கு அலே அவைலபிளாக இருந்ததுனாக்க ஒரு முழு படமே ஒரு 8 KB கிடச்சிருக்கும். இப்போ இவ்வளோ ஓவராக பில்டப் பண்ணி இந்த விஷயத்தை சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, இல்லை சம்மந்தமே இல்லாமல் இந்த விஷயத்த சொல்கிறீங்கனாக்கா அதுவும் இல்லை, இதுக்கு வந்து ஒரு சம்மந்தம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரியே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமும் நம்ம ஊரில் நடந்திருக்காது. நெகட்டிவான விஷயம்னாக்க ஒரு திருட்டுனே வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த திருட்டு வந்து எப்படி நடந்திருக்கு, இதுக்கான பேசிக் கான்செப்ட் வந்து இந்த கான்செப்ட் தான். அதான் நான் ஃபஸ்ட் சொன்னேன், இந்த ஸ்லூட் கோடிங் டெக்னாலஜி, இந்த ஸ்லூட் கோடிங் சாஃப்ட்வேர் தான் இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த திருட்டு நடந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து எப்படி நடந்திருக்கு, நம்ம எல்லாருக்குமே GTA வந்து தெரியும், கிராண்ட் ஆஃப் த ஆட்டோ வந்து தெரியும் இல்லையா, அவங்க வந்து ஒரு கேமிங் இது. அது மட்டும் இல்லாமல் உருப்பட்ட கேம் வந்து வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து GTA 5, சான் ஆண்ட்ரஸு, வைஸ் சிட்டின்னு சொல்லி நிறையா கேம் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் இல்லை iOS யூசர்ஸ், நம்ம வந்து என்ன பண்ணுவோம் மோஸ்ட்லி இந்த கேம் வந்து கம்ப்யூட்டர் விளாட்றதுக்குன்னு ஒரு க்ரௌடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் வந்து எங்கே போனாலும் விளாட்றதுக்குன்னு இந்த கேமோட வெறியர்கள் இருப்பாங்களே, இந்த கேமோட வெறியர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்க எப்போ பார்த்தாலுமே இந்த கேம் வந்து டவுன்லோட் பண்ணால் 86 GB 100 GB வரைக்குமே இந்த கேம் வந்து ஃபுல்லாக ஸ்டோரேஜ் எடுத்துக்கு. நம்ம ஃபோனில் அவ்வளோ ஸ்டோரேஜ் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேமோட வெறியர்களும் அதான் பண்ணுறாங்க. என்னன்னாக்க இந்த கேமுக்கான கம்ப்ரஸ்ட் வெர்ஷன் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. இந்த கேமுக்கான கம்ப்ரஸ்ட் வெர்ஷன் வந்து உலகத்தில் கிடையவே கிடையாது. அந்த டெக்னாலஜி வந்து நம்ம ஸ்லூட் இருந்திருந்தாருனாக்கா அவர் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆனால் அவர் போய் சேர்ந்ததுனால இந்த டெக்னாலஜி வந்து இன்றைக்கி வரைக்கும் வரவே இல்லைன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டெக்னாலஜி வந்து வெளியே வந்திருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த கேம் வந்து சைஸ் கம்மியாக இருக்கும், நிறைய பேர் வந்து சந்தோஷமாக அதை வந்து விளாண்டு போயிருப்போம். இப்போ நம்ம இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோரில் பார்த்தோம்னாக்கவே ஒரு 400 ரூபா 500 ரூபாக்குள்ளேயே வந்து இந்த கேம் வந்து கிடைக்கும். அதாவது வாய்ஸ் சிட்டி வந்து GTA 4 நினைக்கிறேன் அது வந்து கிடைக்கிது, ஒரு 400 ரூபா 500 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இனிஷியல் ஸ்டோரேஜ் அவங்க டவுன்லோட் பண்ணுற இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1.8 GB. அதுக்கு வந்து நம்ம ஒரு பப்ஜி இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலாம், பட் அது வந்து வேறு டாபிக் இல்லையா. ஸோ நம்ம இந்த பப்ஜி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பதில் இந்த கேம் தான் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் இன்டர்னலாக வந்து அது வந்து ஊர்பட்ட பர்மிஷன் கேட்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிறையா இது வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பேக்கப்பே ஒரு வந்து பெரிய டேட்டா, அதாவது ஒரு GB வந்து இது வந்து எடுத்துக்கும். என்னதுனாக்க இந்த கேம் நம்ம விளாட விளாட இந்த கேமோட இதெல்லாம் வந்து இந்த கேமோட ரிசல்ட்ஸ், நம்ம ஜெயித்த மேட்ச்சு எல்லாமே வந்து நம்ம ஸ்டோரேஜில் வந்து பேக்கப்பாக வந்து ஸ்டோர் ஆகிக்கிட்டே வருது. ஸோ என்ன நடக்குது, இந்த கேம் வந்து மொத்தமாக ஒரு 100 GB வரைக்குமே இந்த கேமுக்காகவே நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு டிவைஸ் இருந்ததுனாக்க அந்த டிவைஸ் வந்து சூப்பர். ஆனால் அப்படி ஒரு டிவைஸ் இல்லாதனாலேயே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நிறைய கம்ப்ரஸ் வெர்ஷன்ஸ் வந்து தேடுறோம். இது மாதிரி கம்ப்ரஸ் வெர்ஷன் தேடும் போது ஒரு ஸ்டோரி வந்து எனக்கு தெரிய வந்துட்டு, இந்த ஸ்டோரி வந்து நான் என்ன ஆர்டிக்கலில் படித்தனாக்க ஒரு கொஞ்சம் அன்ஃபேமஸ் வெப்சைட் தான், ஆனால் இது வந்து உண்மையான ஸ்டோரின்றது மட்டும் எனக்கு தெரிய வந்தது. ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையுமே, அதாவது நிறைய வெப்சைட்டில் வந்து இந்த ஸ்டோரி வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மேஜர் இன்சிடெண்ட்டாகவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹேக்கிங் தியரியாகவும் ஹேக்கிங் ஸ்டோரியாகவும் இருந்திருக்கு. ஃபஸ்ட் என்னன்னா நம்ம எல்லாருமே தேடுற மாதிரி ஒரு மனுஷன் வந்து இதே கம்ப்ரஸ்ட் வெர்ஷன் வந்து தேடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து அந்த இது வந்து கிடச்சிருக்காரு. அதாவது
ஜிடிஎஃப்ஐ வைசிடி வந்து 50 MB வந்து கிடச்சிருக்குன்றது வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து போட்டிருக்கு. ஸோ இந்த 50 MB கிடச்ச கேம் வந்து யாரா இது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும், யாரா டவுன்லோட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க இல்லையா, எல்லாருமே இந்த கேம் டவுன்லோட் பண்ணுவாங்கன்ற மாதிரி இந்த மனுஷனும் இந்த கேம் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் டவுன்லோட் பண்ணிட்டு அங்கே தான் வந்து இவருக்கு ஒரு ஷாக், அதாவது பூம் என்ன நடக்குதுனாக்க, இவர் கேம் வந்து விளாட ஆரம்பிக்கிறாரு. இந்த கேம் விளாண்டு 1 hour 2 hour கழிச்சு இவரோட ஃபோன் வந்து ஃபுல்லாக ஹேக் பண்ணிடுறாங்க. அதாவது இவர் ஃபோன் ஃபுல்லாக பிளாங்க் ஆயிடுது. இவர் என்ன நினச்சிருப்பாருனாக்க, இந்த கேம் தான் வந்து ஏதோ மக்கார் பண்ணுறதுன்னு சொல்லி இவர் வந்து ஃபோன் அப்படியே விட்டார், ரிச் ஆஃப் கூட பண்ணல. இவரோட ஃபோனில் இருக்க எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஹேக் பண்ணி ஒரு டீம் வந்து அப்படியே அதுக்கு வந்து ஒரு பெரிய டீமே இயங்கிட்டு இருக்கு. அந்த டீம் வந்து ஃபோனில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே ஹேக் பண்ணி அப்படியே கையோடு தூக்கி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கு, இவர் பண்ண அதாவது இவர் வந்து அன்றைக்கே வந்து நிறையா பேடிஎம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நம்ம ஒரு நாளைக்கு நிறையா பண்ணுவோம்ல, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பேடிஎம் ட்ரான்ஸ்ஃபர் அந்த ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி நிறையா பண்ணுறோம்ல. ஸோ இதுக்கு வந்து நம்ம எல்லாமே என்ன வச்சுருப்போம், பாஸ்வேர்டுன்ற ஒரு இது வச்சிருப்போம் இல்லை பின் எதாவது வச்சிருப்போம். ஸோ இவர் டைப் பண்ண அந்த ஹேக்கர் வந்து ஒவ்வொரு பின்னாக வந்து நோட்டிஃபை பண்ணி அந்த பின்னெல்லாம் எடுத்து இவர் அக்கௌண்ட்லேருந்து உருப்பட்ட படத்தை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃபோனில் இருக்க ஒவ்வொரு அக்கௌண்ட்டுமே நிறையா தப்பு தப்பாக மெசேஜஸ்லாம் போயிருக்குன்றதும் இவர் வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து நான் பார்த்தேன். ஸோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இது வந்து என்னன்னாக்க, இந்த ஸ்லோட்டோட கோடிங் சிஸ்டம் மாதிரி இது வந்து ஒரு எப்படி சொல்லலாம், நம்ம சாம்சங் ஃபோன்லலாம் பார்த்திங்கனாக்க ஸ்மார்ட் வியூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஐஓஎஸ் டிவைஸில் வந்து ஒரு ஸ்க்ரீன் மிரரிங் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதே டிவைஸ் அதே சாஃப்ட்வேர் அதே லாஜிக் தான் இது. ஸோ இது மாதிரி ஒரு இதில் தான் என்ன நடந்திருக்குனாக்க, இந்த சிஸ்டமில் வந்து அவங்க வந்து 50 MB ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அதை மிரரிங் அப்ளிகேஷனை வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணி இது வந்து வெளியே வந்து பப்ளிக்காக அவைலபிளாக கிடைக்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து விற்றுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த வெப்சைட்டை வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இவங்க GTA 5 விளாட்றதா நினச்சி இவங்க விளாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா நடக்குது, அந்த ஹேக்கரோட கம்ப்யூட்டரில் வந்து GTA 5 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இவங்க ஃபோனில் கூட GTA 5 ரன்னால அந்த ஹேக்கரோட கம்ப்யூட்டரில் அந்த GTA 5 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிம்பிளாக ஒரு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் பப்ஜி வந்து எங்கேயோ ஒரு ஊரில் வந்து நடக்குது இல்லையா, ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்க டொமைன் சிஸ்டம்ல வந்து பப்ஜி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஊர்லேருந்து என்ன பண்ணுறாங்க, சிம்பிளாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே கான்செப்ட் தான் இவங்க வந்து இப்படி விளாண்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுனாக்கா, அந்த ஹேக்கர் டீம் வந்து ஃபோனில் இருக்க மொத்த டீட்டெயில்ஸுமே அள்ளி முடிச்சு எடுத்துடுறாங்க. இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு காரணம் என்னதுனாக்கா, அவர் வந்து இந்த கேம் கேட்ட எல்லா பர்மிஷன் டீட்டெயில்ஸுக்குமே இவர் வந்து அலோ 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 அலோன்னு படிக்காமலே இவர் வந்து அலோ பட்டனை குத்துனனால அவங்க ஃபோனில் இருந்து இவர் எல்லாத்தையுமே குத்தி எடுத்துட்டானுங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கனாக்கா, அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இல்லைனாக்கா, எந்த ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கூட அது வந்து என்ன டீட்டெயிலுக்கு வந்து அளவு கேட்குது, உங்கள் ஸ்டோரேஜுக்கு அளவு கேட்குதா, இல்லைனாக்கா உங்கள் இதுக்கு காண்டாக்ட்ஸ்க்கு வந்து பெர்மிஷன் கேட்குதா, இல்லைனா உங்கள் மெசேஜஸ் ரீட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்குதான்ற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அளவு கொடுத்தீங்கனாக்கா, நீங்கள் வந்து இது மாதிரி ஆபத்தான விஷயத்துலேருந்து நீங்கள் வந்து தப்பிக்கிற சான்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 50-75% வரைக்குமே இருக்குது. இந்த ஹேக்கிங்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா என்ன நடந்திருக்காங்க, அதுக்கப்புறமா லேட்டராக வந்து அந்த மனுஷன் வந்து ரிலைஸ் பண்ணியிருக்காரு, இவரோட ஃபோனை வந்து யாரோ ஹேக் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட பேங்க்லேருந்து ஊர்பட்ட பணம் போயிருக்குன்றதும் எல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அதெல்லாம் சால்வ் ஆகி முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த இது வந்து நடந்தது வந்து 1 year backன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, ஒரு 6 months குள்ளதான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. சரி அதெல்லாம் இடம். ஸோ இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரோ இல்லைனாக்கா இது மாதிரி ஏதாவது ஒரு இது விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கலந்து வந்துருந்தாக்கா அதை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நீங்கள் லிங்க் என்ன வெப்சைட்டில் வந்து இது பார்த்தீங்கனாலோ இல்லைனாக்கா இது வந்து இந்த பேஜில் இருக்குது ப்ரோ இந்த இதில் இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கனாக்கோ உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கோ அதுவும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் டெய்லி போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கனாக்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் என்னோட வீடியோ போடுற ஒவ்வொரு மோட்டிவேஷனாக ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்த எல்லாருமே இது மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது, இது மாதிரி ஒரு லிங்க் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து ஹேக் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அளவு கொடுக்குற எல்லா பர்மிஷனுக்குமே வந்து நீங்கள் வந்து பார்த்து படித்து கொடுக்க அதை வந்து நீங்கள் வந்து மறக்காமல் உங்கள் மைண்டில் வந்து லாக்காக இல்லை ஏற்றி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நாளைக்கு உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் அண்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப். தேங்க்யூ. பை. டேக் கேர். பை. தேங்க்யூ.